அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஈத் விலாக். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா பெருநாளைக்கு முதல் நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரஃபாத் நோம்பு, நோம்புக்கு நாங்கள் என்னெல்லாம் ரெசிபி பண்ணியிருந்தோம் நோம்பு திறக்கிறதுக்காக, இது மற்ற என்ன விலைகள்லாம் பார்த்துங்கிற வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருநாளே முக்கியமான விஷயங்களில் ஒன்று வந்து வீடை க்ளீன் பண்ணுறது தான். நோம்பு பெருநாளைக்கு தான் வந்து தேவையில்லாத பாத்திரம் துணிமை எல்லாத்தையும் கழித்து டீப் க்ளீன் பண்ணேன். ஸோ அதனால் ஹஜ் பிள்ளைக்கு வந்து வெறும் ஒட்டடை அடித்து வீடெலாம் கூட்டி விட்டு மாப் மட்டும் போட்டேன். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரூம் ஏர் ஃப்ரெஷனை மட்டும் இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரஃபாத் நோம்பு வச்சுருந்தோம். ஸோ நோம்பு திறக்கிறதுக்காக என்ன ரெசிபி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா உளுந்து வடை, வெஜிடபிள் பக்கோடா, அப்புறம் ஜூஸ், அப்புறம் வந்து கடைசியாக ரோஸ் மில்க் புட்டிங் பண்ணியிருந்தேன். நோம்பெலாம் திறந்து முடிஞ்சாச்சு. நோம்பு திறந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பெருநாங்கிறதுனால அதுக்குண்டான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் முக்கியமான வேலை பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறது தான். ஸோ அதை கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால அது முதல் நாளே செய்ய ஆரம்பித்தாச்சு. அது முடித்ததுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான வேலை வந்து மெஹந்தி போடுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12, இன்னும் பசங்கள்லாம் தூங்கவே இல்லை. ஒரே விளையாட்டு தான், பசங்க தூங்கினா தான் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். அதனால் பசங்களை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூங்க வச்சதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இப்போ வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதியை பொறிக்கிறதுக்கும் பாதியை வந்து ஆணவம் காய்ச்ச போகிறேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அரைச்சாச்சு, தேங்காய் போட்டு வெளியே வச்சுருக்கிறேன். இப்போ பாதியை பொறிக்கிறதுக்காக மசாலா போட்டு ரெடி பண்ணியாச்சு. மணி இப்போ 2:30 ஆயிடுச்சு. மிச்சிருந்த கறியை போட்டு பொட்டேட்டோ சிக்கன் கறி ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷாக வந்து சூப்பர் காம்பினேஷன் வந்து இடியாப்பம் தான். ஸோ வந்து எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பிறந்தநாளே கண்டிப்பாக இந்த இடியாப்பமும் கறியானும் இருக்கும். அதுவும் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக மருதாணியை வந்து பறித்து அம்மியில் அரைச்சி காலையில் எழுந்திரிச்சோன்னே அது காஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கையில் வந்து இடியாப்பமும் இந்த கறியானமும் சாப்பிடும்போது அவ்வளோ ஸ்மெல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது தனி அனுபவம் தான். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்காக நான் வந்து கருப்பட்டி வட்டலப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் தேங்காய் பூ எடுத்து வெளியே வச்சுருந்தேன். இப்போ இதுவும் ரெடி ஆகிட்டுருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரவா பாயாசம், அதுவும் இப்போ ரெடி ஆகிட்டுருக்குது. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 6 தொழுக, அதனால் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சமையல் வேலை முடிச்சுட்டு ரெடியானால் தான் தொழுக முடியும். இந்த வருஷம் நோம்பு பெருனா ஹஜ் பண்ண ரெண்டுமே வீட்டில் தொழுக மாதிரி ஆகிப்போச்சு இந்த கொரோனா பிரச்சனையினால. இன்ஷால்லாம் அடுத்த வருஷம் இதெல்லாம் சரியாகி பழையபடி பள்ளிவாசலே போய் தொழுகும்படி நம்ம எல்லாம் துவா செய்வோம். இப்போ இதுக்கு எடுத்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். ட்ரெஸ்லாம் வந்து போட்டு எல்லோரும் வந்து தொழுக வீட்லேயே தொழுதாச்சு. தொழுதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தொழுதுனால பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நைட்டே செய்ய ஆரம்பித்தாச்சு. நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கும் தொழுகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்துச்சு. நோம்பு நாளைக்கு நோம்பு வைக்கிறனால நம்ம சாப்பிட்டு தான் தொழணும். ஹஜ் பிறநாளைக்கு வந்து நம்ம தொழுது தான் சாப்பிடணும். ஸோ அதனால் தொழுதாச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா பரோட்டா, அப்புறம் வந்து இடியப்பம், சிக்கன் கறி, வட்டலப்பம், அப்புறம் ரவா பாயசம். பரோட்டா மட்டும் நாங்கள் கடையில் வாங்கியிருந்தோம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நேரத்தோடு எழுந்திரிச்சனால அதனால் வந்து எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். ஸோ ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் லஞ்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. லஞ்ச் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் ஆனியன் ரைத்தா. அதை சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக இருந்தனால லஞ்ச் வந்து சிம்பிளாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு பெருசாக வேறு எதுவும் பண்ணலை. ஊராக இருந்தால் வந்து வீட்டில் வந்து குர்பானி கொடுப்போம். இப்போ இங்கே இருக்கனால நம்ம வந்து கடையில் கறி வாங்கி சமைச்சாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம். ஸோ இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக இது இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது எங்கேங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு இந்த கிளிப்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கலாம் நாங்கள் எந்த ஊருக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ வியூவர்ஸ், இதுதான் எங்களுடைய ஈத் விலாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.